வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருப்பது வாய்வு கோளாறால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தமிழ் மருத்துவ முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ பெரும்பாலானவர்கள் கூறும் வார்த்தை என்னென்னா, வாயு தொல்லை பொதுவாக சொல்கிறாங்க, வாயு தொல்லை இருக்குது அப்படின்னு. நமது உடல் ஒரு ரசாயன கூடமாக செயல்பட்டு கொண்டு இருப்பது பலருக்கு தெரிந்திருக்கும். நாம் உண்ணும் உணவு திட திரவ உணவுகள் யாவையுமே கூழாக்கப்பட்டு 7 தாதுக்களாக இந்த உடலுக்கு சத்து பொருள்களை அளித்து உடலை கட்டமைத்து வருகிறது. அச்சமயம் கழிவுகள் திட திரவ வாயு நிலைகளில் மலம் சிறுநீர் அபான வாயுவாக வெளிப்பட்டும் வருகிறது. இப்படி இருக்க இதில் செரிமான உறுப்புகள் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடலில் புண்ணோ இறப்பையில் புண்ணோ வேக்காடோ இருந்தால் அதிகப்படியான மசாலா உணவுகளையும் எண்ணெய் பண்டங்களையும் புளிப்பு தன்மையை அதிக உடைய மாவு பண்டங்களையும் இந்த உடலுக்கு அதிகம் திணிக்கப்படும் போது உணவை உடல் ஜீரணிக்க போதிய அளவு சீரணத்தன்மை இல்லாமல் சீரண மண்டல உறுப்புகள் திணறுகிறது. அதன் பிறகு அந்த கழிவுகள் வெளியேறும்பொழுது துர்வாடையுடனே காற்று பிரிகிறது. கழிவுகளாக பிரிக்கக்கூடிய பணியினை செய்வதில் முக்கிய பங்காற்றக்கூடிய இரத்த ஓட்டத்தில் மிகுதியான புளிப்பு காற்று கலப்புற்று இயங்கும்பொழுது உடலினுடைய எலும்புகள் இணைப்பு பகுதியிலெல்லாம் அந்த குத்தல் குடைச்சல் இவையெல்லாம் ஏற்படும். வயிறு இறைப்பை குடல் போன்ற பகுதியில் குடைச்சலும் ஏற்படக்கூடியது. அப்புறம் வயிற்று வலி வரும், வயிறு உப்புசம் ஏற்படும். இவ்வாறு உள்ள தொந்தரவுகளை அனுபவிப்பதை பார்க்குறோம். எனவே முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது, நான் முன்பே கூறியபடி உணவு முறைகளில் வந்து கட்டுப்பாடு வேண்டும். இவ்வாறு துன்பப்படுபவர்களுக்கு சிறந்த நிவாரணத்தை தரக்கூடிய தீர்வை தரக்கூடிய ஒரு எளிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது ஜாதிக்காய் 35 கிராம், ஜாதி பத்திரி 35 கிராம், கிராம்பு 35 கிராம், அதிமதுரம் 35 கிராம், சுக்கு 35 கிராம், வாய்விலங்கம் 35 கிராம், இந்துப்பு 35 கிராம், பெருங்காயம் 35 கிராம், இவைகளை இடித்து சூரணம் செய்து அதை இஞ்சி சார் விட்டு கல்வெத்தில் நன்றாக அரைத்து இதில் குன்றுமணி அளவுக்கு மாத்திரைகளாக உருண்டி அதை நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்து கொண்ட மாத்திரை உருண்டைகளை காலை இரவு உணவுக்கு பின்பு 1 மாத்திரை அல்லது 2 மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிட்டு வேலைக்கு 2 மாத்திரை அல்லது 1 மாத்திரை 2 மாத்திரை அதனுடைய தேவைக்கு தக்கபடி வயதுக்கு தக்கபடி எடுத்துக்கொள்ளலாம். இதை சாப்பிட்டுட்டு சுடுநீர் அருந்தி வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் உடலில் உள்ள சகல வாயு தொந்தரவும் நீங்கும், வயிற்று வலி உப்பிசம் நீங்கும், பித்தம் தணியும். இவைகளெல்லாம் மீண்டும் வராமலும் இருக்க உணவு முறைகளை முன்பே கூறியபடி கட்டுப்பாட்டுடன் நடந்து வந்தால் எப்பொழுதுமே வாயு தொந்தரவின்றி சுகமான வாழ்வை நோயற்ற வாழ்வை பெறலாம். எனவே வாய்ப்புடையோர் இந்த எளிய தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.